இலங்கையில் மத சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவருமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்க வலியுறுத்தியுள்ளார் பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் அண்மை நாட்களில் பலர் கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையிலேயே சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்க இதனை தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பௌத்த மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் அண்மையில் நகைச்சுவை கலைஞர் நட்டாஷா எதிரி சூரிய கைது செய்யப்பட்டிருந்தார் இதனை எதிர்த்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவருமான சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க கண்டனம் வெளியிட்டுள்ளார் நட்டாஷாவை கைது செய்த தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த காலங்களில் கிறிஸ்தவ முஸ்லிம் மற்றும் சைவ மதங்களை அவமதித்த ஆலயங்களை எரித்த சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரரையும் கைது செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நடாஷாவை விட கொடூரமான முறையில் இலங்கையிலுள்ள ஏனைய மதங்களை அவமதித்த ஞானசார தேரர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பௌத்த மதத்தை மதிக்க வேண்டுமென்பது உண்மையாக இருந்தாலும் அதே மரியாதையை ஏனைய மதங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறியுள்ளார் அத்துடன் இலங்கை பிரஜைகளுக்கு தங்களுக்கு விருப்பமான மதத்தை பின்பற்ற முழு உரிமையும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வைத்தியர் ஷாபி சிஹாப்தீனுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருக்கு அவப்பெயர் வரவழைத்த தரப்பினருக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் மதங்களை அவமதித்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை வழங்குவதன் மூலம் உண்மையான ஜனநாயகத்தை இலங்கையில் நிலைநாட்ட ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்க என சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார்